தேசிய அளவில் சர்வதேச அளவில் பல பதக்கங்களை வென்ற நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் உயரிய ஊக்கத்தொகை ஹைகாஷ் இன்சென்டிவ்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி ரூபாய் இன்றைக்கி கிட்டத்தட்ட 600 ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவங்க நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றுவோம்னு கூறிக்கொள்கிறேன். உங்களின் சார்பாக விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். போன முறை வந்து மழை வெள்ளம் வந்ததுனால கேன்சல் பண்ணோம். இந்த முறை நடக்கிறது இல்லை, இந்த வாட்டி எந்த செலவும் கிடையாது. நிறைய ஸ்பான்சர்ஸ் முன் வந்திருக்கிறாங்க. நாங்கள் நிறைய ஸ்பான்சர்ஸ் எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்தத விட அதிகமான ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த முறை போன முறை இல்லாமல் மறை இல்லாமல் இந்த முறை ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 ரேஸ் நடக்கும். யாரையும் கட்டாயப்படுத்த யாரோ ஒருத்தர் பேர் சொல்ல சொல்லுங்க. இல்லை ஸ்பான்சர் பேர் சொல்லுங்க. ஸ்பான்சர்லாம் எப்படி இங்கே கட்டாயப்படுத்த முடியும்? அப்படியா, நீங்க ஒரு எழுதி கொடுங்க, நான் என்னன்னு பாக்குறேன். கண்டிப்பா இந்த முறை அசம்பிளிலே சட்டமன்றத்தை அறிவிச்சேன். முதலமைச்சர் சொன்ன அறிவித்தபடி 100 ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் வேலை வாய்ப்பு கண்டிப்பா உறுதி செய்யப்படும். இன்னும் ஒரு ஏற்கனவே ஒரு 28 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்குது. 50 பேருக்கு வந்தோடனே முதலமைச்சர் தலைமையிலே முதலமைச்சர் கையாலே அது கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.